வணக்கம் நேர்கிலே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான ராசி பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் வூம் தத்புருஷாய பத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் பொதுவான பலன்களை ரொம்பவே அருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க வார வாரம் ஆனாலும் சிலர் பாத்தீங்கன்னா அவரை நேரடியா சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலா அவர்கிட்ட காட்டி அதுல உள்ள முழுமையான யோகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க சாரு நேரடியா சந்திக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து போயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவதா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு பின்னர் தான் வந்து சாரை நீங்க நேரடியா சந்திக்க முடியும் உள்ளூரில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து சாரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த இரண்டு நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம் இல்லை தொலைபேசி மூலயமாவும் சார்கிட்ட கிட்டே நீங்கள் வந்து பேசலாம் அந்த இரண்டு அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி சார்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக சந்திக்கலாம் இல்லை தொலைபேசி மூலியமாகவும் நீங்க வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ சார் கிட்ட பேசலாம் சார் இந்த வாரத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்க போது இல்லை இந்த வாரம் முழுவதுமே வந்து நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு கேட்கறதுக்காக நிறைய பேர் பயங்கர ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க பொதுவான பலன் என்ன என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத பற்றி சொல்லுங்க சார் இந்த வாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதியாக இருந்துகிட்ருக்கு இந்த ஏகாதசி அப்படிங்கிறது வந்து குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி ரண வேதனையாக இருந்தாலும் சரி ஒரு மனுஷாளுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான அர்ஜனை இந்த ஏகாதசி திதியில் பண்ணும் பொழுது உங்களுடைய பிரச்சனை வந்து விலகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த ஏகாதசி செவ்வாய்க்கிழமை வருது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை வந்து பிரதோஷம் இருக்குது சுபமுகூர்த்தம் இருக்குது இந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு அறுபது அறுபத்தஞ்சு முகூர்த்தம் வந்துகிட்ருக்கும் ஆனால் இந்த வாரம் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய அந்த புதன்கிழமை வரக்கூடிய முகூர்த்தம் வந்து இந்த முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணுறவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து யோகமான குழந்தையை பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் இந்த முகூர்த்தத்துக்கு அது ஒரு சிறப்பு வந்துட்டுருக்குது அதே மாதிரி அடுத்த நாள் வியாழக்கிழமையும் இருபத்தைந்தாம் தேதியும் வந்து சுபமுகூர்த்தம் இருக்குது இந்த இருபத்தஞ்சாம் தேதி முகூர்த்தத்துக்கு என்ன அப்படின்னா இந்த குபேர சம்பத்து அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பிரார்த்தனை பண்ணுறோம் எவ்வளவு வேண்டுதல் வச்சுட்டுருக்குறோம் அந்த குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து குதூகலம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது வியாழக்கிழமை வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதி இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி சனி பௌர்ணமி ஒரு மனுஷாளுக்கு எவ்வளவு பெரிய பிணி இருந்தால்கூட சனி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த வாரம் சனிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வழி பெண் வித வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரும நோய் சம்மந்தப்பட்டது தோல் நோய் சம்மந்தப்பட்டது ஸ்கின் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து முழு முழுமையாக விடுபடக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகு நிலையத்துக்கு போய் இருக்கிற கூந்தலை கட் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அல்லது கூந்தல் வளர்கிறதுக்காக என்னமோ டானிக்கு சாப்பிட்றது வேற வகையான ஆயில் உபயோகப்படுத்தலாந்துட்டு இருக்கும் இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் பௌர்ணமி அன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா அல்லது பிடி பார்க்கே போனால் கூட நீங்கள் முடியை கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த முடி அதிகமாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பௌர்ணமிக்கான சனிக்கிழமைக்கான சிறப்பாக இருந்துட்டுருது எல்லாருக்குமே முடி கொட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சார் ஸோ முடி பிரச்சனை இந்த வாரத்தில் இருக்காது அது குறையும் பியூட்டி பார்லர்ல போய் கட் பண்ணா கூட திரும்ப அது ஃபாஸ்டா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது எவ்வளோ பேருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துதான் சார் அதே மாதிரி நிறைய இந்த வாரம் முகூர்த்தங்கள் இருக்கிறதுனால கல்யாணம் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமா இருக்கும் அவங்களுடைய புறக்கப்புற குழந்தையும் யோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ சிறப்புகள் நிறைஞ்ச இந்த வாரத்துல இப்ப பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸோ முதலாவது மேஷம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று தனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தன வரவு பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் ஓரளவு பலிதமாகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த நேரமும் பணிவாகவும் சில நேரங்களில் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் சொன்ன மாதிரி ரொம்ப உண்மை சார் நிறைய பேருக்கு வந்து பணிவும் இருக்காது பக்குவமும் இருக்காது இதனால அவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் கூட வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ பணிவாகவும் இருக்கணும் பக்குவமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி மாமன் மச்சான்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சங்கடங்கள் கூட நிவர்த்தி ஆகும் விலகி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் சார் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே தைரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக தனவரம் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பக்கு பக்குவமான பேச்சு வந்துட்டுருக்கும் இந்த பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் நிறைய பேர்த்துக்கு பணம் வேணும் பணம் வேணும் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் அதுக்கு தேவையான பணிவோ அதுக்கு தேவையான பக்குவமோ அதற்கு தேவையான சூட்சமோ இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும் அதையெல்லாம் உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு நடக்கக்கூடிய பக்குவம் இந்த வாரத்தில் அதிகமாக பாக்கிய ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் தனம் சேரக்கூடிய அமைப்பு பெண்களுடைய உண்மையான நியாயமான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் சில பேருக்கு நாமளும் முதலாளி ஆளுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அம்சத்திற்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இந்த வாரம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து குறைவு ஏற்படுறதுனால கண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பா அதாவது பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது யாரோ விளையாடுற யாரோ வீசுகிற ஒரு சில பொருட்கள் உங்களை தேவையில்லாம் வந்து கண்ணை பாய்க்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு வர இருக்கும் ஆனால் இவங்களுடைய செயல்னாலே வந்து கொடுக்குறவங்க கூட வந்து இல்ல இல்ல இவர் சரி வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ப்பை விலகி போயிடும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க அப்போவே எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்தது நல்ல தன வரவு வந்திருக்கும் ஆனால் என்னுடைய சின்ன ஒரு செயல்னால் அது தவறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும் அப்படி இருந்தால் தன வரவு வரும்னு சொல்லியிருக்கீங்க அண்ட் பெண்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அட் தி சேம் டைம் கொஞ்சம் கண் ரீதியான பிரச்சனை வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு கோச்சார ரீதியாக அஷ்டம சனி இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அஷ்டம சனியும் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக வந்துகிட்ருக்கும் இன்னதான் கஷ்டம் இருந்தால் கூட அதில் வந்து ஓரளவு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஓரளவு சகாயமான காரியங்கள் நடந்தேறக்கூடிய அரசு வகையில் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய குறிப்பாக மீடியா துறையில் உள்ளவங்க மறைமுகமாக மீடியாவில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமையும் உங்களுடைய முகமும் வெளிமுகமாக தெரியக்கூடிய திடீர் பிரபல்யமான வாய்ப்பு இந்த வாரம் அதிகமா வந்துட்டு இருக்கு சொந்தமா ஸ்டுடியோ வச்சுக்கிறவங்க ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்க கேமரா மேன ஒர்க் பண்றவங்க அதே மாதிரி செய்தி வாசிக்கிற கூட அமைப்பில் உள்ளவங்க அயங்கர் சம்மந்தப்பட்ட தொகுப்பு பணங்கள் உள்ளவங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த வாரத்துல மறக்க முடியாத ஒரு மேன்மைக்கான அச்சாரம் நிச்சயமாக ஆரம்பமாகவும் பயப்பட வேண்டியதில்லை மீடியாவில இருக்கிறவங்க ரொம்ப ஆவலா காத்துகிட்டு இருக்கிற தருணமே வந்து திடீர்னு நம்ம உச்சத்துக்கு எப்படி போக போக போறோம் தான் அந்த ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கடகராசிக்கு எப்படி இருக்கு சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் அச்சமில்லாத மேன்மையை அல்லது அது அதிகபட்ச ஒரு உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வந்துகிட்ருக்கோம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சாதாரண தொழிலாக இருந்தாலும் சரி சிறுந்தொழிலாக இருந்தாலும் சரி குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி அதில் வந்து பெருவாரியான மதிப்பு கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வந்து உங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறத விட சமூகத்தில் உங்களுக்கான வெகுமானம் கிடைக்கக்கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் உங்களுடைய வாய் சொல் மூலமாக வருமானத்தை வந்து அதிகப்படுத்திக்க முடியும் அதே மாதிரி சாதாரணமாக இந்த ஊறுகாய் விற்கிறவங்க அப்பளம் விற்கிறவங்க ஊதுபத்தி விற்கிறவங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் வந்து உபதொழில் அப்படிங்கிற இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அது இருக்கிற தொழிலுக்கு தேவையான அந்த இயந்திரங்கள் உபகரணங்கள் வந்து சொந்தமாக வாங்கக்கூடிய அது இருக்கிற கட்டடத்தில் வந்து வாடகையை விட்டுட்டு சொந்த கட்டணம் வாங்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் நடைந்தேறக்கூடிய வாய்ப்பு கடக ராசிக்கான சிறப்பாக இருந்துகிட்டு எது எப்படி இருந்தாலும் தான தர்ம காரியங்களில் ஓரளவு அக்கறை காட்டுவது இந்த வாரத்துக்கு கடக ராசிக்கு நல்லதாக இருக்கும் சூப்பர் சார் எல்லாருமே வந்து சிறு தொழில் செய்கிறவங்கலாம் வந்து எப்போ நம்ம வந்து முதலாளி ஆக முடியும் இல்லை வந்து பெரிய பெரிய வியாபாரம் எப்போ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக காத்துட்ருப்பாங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு உகந்த வாரமாகவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது சார் சிம்ம பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றி கிடைக்கணுங்கிற அம்சம் வந்துகிட்டு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து திடீர் மாற்றங்கள் அது மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏமாற்றமாக இருக்கக்கூடிய இப்போ அரசியலில் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்போம் எதிர்பாராமல் அகல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதனால அரசியலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களும் கவனமாக இருக்கிறது நல்லது இருபத்தேழு வருஷம் முப்பது வருஷமாக நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன் எனக்கு சுத்தமான ஒரு பேர் நேர்மையானவருங்கிற பேர் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற கௌரவம் இருக்கலாம் ஆனால் திடீர்னு ஏதேச்சியாக இன்னொருவர் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் பலிகட ஆகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லது குறிப்பாக வாகன சம்பந்தப்பட்ட ஆய்வாளராக உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாலும் அதே கலஸ்தர சப்தத்தில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் ஒரு சில பேருக்கு சொந்த பந்தங்களிலேயே திருமணம் அதாவது சொந்தத்திலேயே பந்தம் அப்படிங்கிற திருமண பந்தம் வாய்ப்பு சிம்மராசிக்கு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில தொல்லைகள் ஒரு சில தடைகள் தானாக விலகக்கூடிய வாரம் வந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் பெண்களை பொறுத்தளவுக்கு ஆண்களாகவே இருந்தாலும் சரி தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லதா இருக்கும் ஓகே சார் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி தண்ணியில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதாவது சிக்கனமாக செலவு பண்ணணும் அந்த தண்ணி விஷயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்ததாக கண்ணி ராசிக்கு எப்படி இருக்குது சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாளைய கலையுலக ஆசை நிறைவேறும் எப்படி நிறைவேறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அதே புதனோடு சனியும் சேர்ந்து நீச்சம் பெற்ற குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கூட நீங்கள் ஒரு வேலைக்காகவோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்காகவோ ஒரு மீடியா சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ நீங்கள் போகும் பொழுது யாரோ ஒருவரை கூட்டிகிட்டு போவீங்க இல்லையா கூட்டிக்கிட்டு போகிற அவருக்கு அதாவது சம்பந்தமே இல்லாத அவருக்கு வந்து அங்கே முதல் நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் அதனால் அதில் அதை வந்து நீங்கள் கவனமாக இருக்குன்னு சொல்ல முடியாது தாங்கிக்கணும் மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் முன்னேறோம் அப்படிங்கிறத விட ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட ஒரே நொடியில் முன்னோக்கு வரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு மீடியாவுக்கு உண்டான சிறப்புங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகி அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் தடுக்க முடியாது அதனால் யாருக்கு என்ன கிடைச்சாலும் நமக்கும் நாளைக்கு இந்த மாதிரி பிரபல்யம் கிடைக்குங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் ஆழப்படுத்தி போகிறது நல்ல நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அதே சமயத்தில் குரு பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால நேர்மையான எண்ணங்கள் நேர்மையான நட்புகள் கிடைக்கக்கூடியது இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் சொந்த பந்தங்கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது பகலில் பார்த்து பேசி அந்திகள் அதுவும் பேசாதேன்னு ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் எந்த நேரமும் பேசுகிற சம்மந்தப்பட்ட வகையில் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் வந்து நீங்கள் மௌனமாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் அந்த மாதிரி வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது ஒரு சில உங்களுக்கு மனசு வலிக்கிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருந்துன்னு வைங்களே ஓம் பைரவ ராய வித்மக அப்படிங்கிற மந்திரத்தை அந்தி பொழுதில் சொன்னீங்கன்னா ஓரளவு அந்த கஷ்டங்களை வந்து தாங்கி வரக்கூடிய அல்லது கஷ்டங்களை தகர்த்தெரியக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதும் கிடையாது சில விஷயத்தில் மௌனமாக இருந்தாலே வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இந்த வாரத்தில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்குது சார் நம்ம கூட கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு நல்ல ஓஹோன்னு வாய்ப்பு கிடைச்சி

எப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்கிரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார நேரடியா சந்திக்கலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர்ஸ் தான் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நேரடியா சந்திக்கலாம் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பர் சார் அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சில கஷ்டங்களை வந்து எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் மனசு இருந்துகிட்ருக்கும் அதாவது நடக்காத காரியத்துக்கு பயப்படுகிற சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் அதே சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த களிகாலத்தில் அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய மனப்பக்குவமும் அவ்வப்பொழுது இருக்கும் பயப்பட வேண்டாம் அதே சமயம் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் மூலமாக பிதாவுக்கு வந்து யோகம் கிடைக்கக்கூடியது பிதாவுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய இது நீண்ட நாளாக அதாவது திருமண வயசு வந்தும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடியது இந்த காதல் சம்பந்தப்பட்ட வகையில் இந்த புதனும் நாலு நாலாம் இடத்துலேருந்து சுக்கரபவன் அஞ்சாம் இடத்துல இருந்து வையங்களேன் நீங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய காதல் உண்மையான காதலாக அவர் உண்மையான நபரா அல்லது உண்மையான பெண்மணியா அப்படிங்கிற விஷயத்தை நன்மையான வகையில் புரியக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அது கூட இந்த வாரத்தில் வியாழக்கிழமை நாட்களில் ஒன்று அதே மாதிரி குடும்ப ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் தங்கம் அப்படிங்கிறது வந்து என்னதான் உயரமாக விற்றுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அடமானமற்ற தங்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இந்த வாரத்துக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த வாகனத்தில் கவனமாகவே இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன விபத்தை ஏற்படுது இல்லையா இப்போ இந்த வாரம் வந்து நீங்க எவ்வளவு கவனமாக இருந்தாலும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன விபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நீங்கள் குலதெய்வத்தை நினைச்சோ அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைச்சோ அந்த வாகனத்தை தொட்டு கும்பிட்டு அந்த வாகனத்தை பயன்படுத்துறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் எந்த நேரம் வந்து இறை சிந்தனையை அதிகமாக வளர்த்துக்கிறதும் இருந்த ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அண்ட் வாகன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த வாகனம்ல ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்களை தடுக்கணும்னா குலதெய்வம் வழிபாடும் இருக்கணும் இறை வந்து மனசுல நினைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கீங்க அடுத்து விருச்சகர் ஆசைக்கு எப்படி இருக்கு சார் திருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அது உங்களுக்கு நல்ல காரியமாகவே நடந்துகிட்டு இருக்கும் இந்த உலகத்தில் சாதகம் பாதகம் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி ஆனால் சாதகத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குது தேவையில்லாத சங்கடமெல்லாம் தானாகவே விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அந்யோன்யம் அப்படிங்கிறத விட கணவன் மனைவிக்கிடையே வந்து குதூகலம் அதிகரிக்கும் கணவனை பற்றி மனைவி நல்லா புரிஞ்சுக்கிறது மனைவியை பற்றி கணவன் புரிஞ்சுக்கிறது கடமைக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத விட பெருமை முறைக்கு திருமண வாழ்க்கைங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அதை வந்து புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும் அல்லது வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் ஏற்கனவே கடன் தொழில் இருந்துருவீங்களே அந்த கடன் விலகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற என்ன நிறைய பேருக்கு இருக்கும் அந்த தொழில் இந்த வாரம் ஆரம்பிக்க முடியும் ஒன்று இன்னும் சில பேருக்கு கடைசி வரைக்கும் அதை ரிஸ்க்கே இல்லாமல் நம்ம வந்து ஒரு போயிட்டு இருக்கோம் மாத சம்பளம் வாங்குறோம் நிம்மதியாக வந்துட்டு போகலான்னு இருப்பாங்க அப்படி உள்ளவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு சிறு வியாபாரமோ அல்லது சொந்த தொழிலோ இந்த வாரம் நிச்சயமாகவே அமையும் எது எப்படி இருந்தாலும் நட்பில உள்ளவர்களுக்கும் உறவில் வந்தவர்களுக்கும் தங்க நகை இரவல் கொடுக்காமல் இருக்கிறது இந்த வாரத்துக்கு நல்லதாக இருக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான வாரமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமான வாரமாக இருக்கும் ஆன் த ஹோல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று புதிய பூமி வாங்கக்கூடிய அமைப்பு வந்துகிட்டு இருக்கும் அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கிறது ஆதாயம் கிடைக்கிறது கடன் கிடைக்கிறது இதுவெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் இல்லை இன்னொரு விஷயம் அரசாங்கத்தின் மூலமாக கடன் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த கடனை வந்து வெகு சீக்கிரமே திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பும் அதற்கான வருமானமும் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் அப்படி தான் கிரக வந்துட்டு இருக்குது ஒரு சில பேருக்கு அரசாங்க கடன் திருப்பி செலுத்தாத அளவுக்கு தள்ளுபடியாக கூடிய சூழலும் வந்துட்டு இருக்குது இன்னும் சில பேருக்கு அதாவது வாரிசு ரீதியாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்குது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது இருபது வருஷம் முப்பது வருஷமாக இருந்த இருந்துட்டு இருந்த வழக்கு இப்போ திடீர்னு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் நீண்ட நாளாக வாராத தொகை அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கி தொகைகள் இந்த தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் இதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து காட்டவும் ஜெயிச்சு காட்டணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இந்த வாரத்தில் உருவாகும் எது எப்படி இருந்தாலும் பெண்களை பொறுத்தளவுக்கு அதே சமயத்தில் தேர்வு சம்பந்தப்பட்ட சம்பந்த ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து நமச்சிவாய நாமாவளியை நடுநிசையில் அதாவது மதியான நேரத்திலே அல்லது இரவு நேரங்களில் உச்சரிக்கிறது நல்லதாக இருக்கும்

அந்த அட்வைஸ் கூட நீங்கள் நேரடியாக கேட்காம இருந்தால் கூட மறைமுகமாக பெற்றவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையை மதிக்கக்கூடிய பக்குவம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதன் காரணமாக இந்த வாரத்திலேயே மற்றவங்க கிட்ட உங்களுடைய மரியாதை மிகுதியாக கூடிய வாய்ப்பு அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் வாகனத்தில் வந்து ரிப்பேர் ஆகுது செலவாகுது அல்லது காணாமல் அது அதுவெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்கும் மிக்ஸி ரிப்பேர் பண்ணுறவங்க டிவி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இந்த கேஸ் ஸ்டவ் அடுப்பெல்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருவர் கொண்டு வருகிற மிக்ஸியை ரிப்பேர் செய்கிறத விட நீங்களே மிக்சி விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி மிகுதியாக கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் பொழுதுபோக்கான அம்சமாகவே இருந்தால் கூட அதில் கூட பொறுப்பாக செயல்படும் விஷயத்தை இந்த வாரம் கையாள்வது நல்லது சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு எப்போல்லாம் அட்வைஸ் அப்படிங்கிற வார்த்தையே பயங்கர அலர்ஜியா இருக்கு பெரியவங்களை பார்த்தாலே அதனால ஓடிடுவாங்க கூட ஐயோ இவங்க என்ன கேட்பாங்க என்ன அட்வைஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியலனு பட் இருந்தாலும் நன்மையான அட்வைஸை ஏத்துக்கக்கூடிய ஒரு வாரமா அமையும் அதன் மூலியமா நல்ல மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாரமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கும்ப கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு சீரான வாழ்க்கை அப்படிங்கிறத விட அதாவது உங்களுடைய மனசில் வந்து எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வியே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய அடிப்படை ஜாதகமே நல்லா இருந்தால் கூட சாதகமாகவே இருந்தால் கூட தற்சமயம் வந்து இருக்கிற கோச்சார கிரகநிலைகள் சரியில்லாமல் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் இனம் புரியாத மனோபயம் அதிகரிக்கும் மாணவர்கள் பொறுத்தளவுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இருந்தாலும் வந்து தேர்வு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் உயர்கல்வியில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து உத்தியோகம் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க வந்து ஒரு சாதனை நகர்த்தக்கூடிய வாய்க்கு விவசாய ஆராய்ச்சியில் வந்து ஒரு புதிய சாதனை வாய்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க நெருப்பு வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இந்த அமைப்பில் உள்ளவர்கள்லாம் ஒரு பெரிய மேன்மையை கூடிய அல்லது ஒரு பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் லாபமும் மேன்மையும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் மஞ்சள் அல்லது உப்பு போன்ற மங்கள பொருட்களை அடுத்தவங்களுக்கு தானம் செய்யாமல் இருக்கிறது நல்லது விவசாய ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களும் சரி மருத்துவ துறையில் இருக்கிறவங்களும் சரி பெரிய சாதனையை செய்யக்கூட ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து மீன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் சந்திக்க முடியும் ஏற்கனவே அதிகமாக சம்பாதிச்சவங்க அந்த சம்பாதிச்ச அந்த வருமானத்தை வந்து ஆன்மீக பணிக்காக சேவை செய்யக்கூடிய அற்புதங்கள் இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்ருக்கும் நம்ம முதல்ல வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம வாழ்ந்தால் போதும்னு நினச்சிருப்போம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மீனராசியை சேர்ந்தவங்க குறிப்பாக பெண்கள் வந்து நம்ம வாழ்ந்தால் பத்தாது ஒரு நாலு பேர்த்த வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் இந்த மீனராசியை சேர்ந்தவங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்ட வகையில் ஆர்வம் அதிகரிக்கும் அதை நாமளும் ஜெயிச்சு காட்ட ஒரு சில பெண்களுக்கு புதிய காரியங்களை இப்போ உதாரணம் ஓட்டுநராக இருக்கட்டும் விமான பணி பெண்ணாக இருக்கட்டும் அல்லது விமான ஓட்டுநராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிகளில் வந்து நம்ம முதல் முதலாக இறங்கி இந்த இந்த காரியத்தில் இந்த பெண்ணு தான் முதல்ல வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பரப்பணும் அந்த விஷயத்தில் நம்ம ஈடுபடணுங்கிற எண்ணம் அதாவது உத்வேகமான ஊர்ஜிதமான எண்ணங்கள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு ஆண்களை பொறுத்தளவுக்கு பெருமையாக வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விட வறுமையான வாழ் வாழ்க்கையில் உள்ளவங்களை வந்து வாழ வைக்கணுங்கிற எண்ணமும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் பொது நல சேவையில் ஈடுபாடு அதிகரிக்கிற இந்த வாரத்தில் தெய்வ திருப்பணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஓரளவு ஈடுபாடு காட்டுறது அப்படிங்கிற விட பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஆத்துல கொட்டுனாலும் அளந்து கொட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆன்மீக பணியாகவே இருந்தால் கூட அளவோடு வளமோடு செய்து காட்டுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிறது நல்லது எல்லாருக்குமே வந்து பணம் சம்பாதிக்கிறோம் இருந்தாலும் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆசையா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வாரமா இந்த வாரம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதில் அதுல சில விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக வந்து தானம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி பெண்கள் வந்து நிறைய சாதிக்கக்கூடிய நிறைய துறைகளில் குறிப்பா மீடியா துறையில சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க

பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் காலையில் எழுந்தோன்ன குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய உள்ளங்கை பார்க்கறது நல்லது காலையில் பத்து மணிக்கு வெயில் சுள்ளு நடிக்கிறதைக்கு தூங்கி எழுந்திருச்சு அதுக்கப்புறம் உள்ளங்கை பார்க்குறதுல எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் உள்ளங்கை பார்க்கறது நல்லது அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதே சமயத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உள்ளங்கையை பார்க்கறது நல்லது அந்த மாதிரி உள்ளங்கையை பார்க்கும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மன் எப்படி நம்ம பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கிறாரோ மாதிரி உங்களுடைய உள்ளங்கையை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பிரம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் மட்டுமே வெளிவரக்கூடிய நல்ல நல்ல சிந்தனைகள் மெல்ல மெல்ல உதயமாகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அப்போ நல்ல சிந்தனை இருந்ததுனாலே இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் இல்லையா அந்த மாதிரி சிறுதுளி பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் பொழுது நீங்கள் பார்த்துக்கிட்டு வர வர உங்களுக்கு யோகமான நல்ல சிந்தனைக்கான அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் நான் உள்ளங்கை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சார் எனக்கு ஒன்று நல்லது நடக்கலை நீ நினைக்க வேண்டாம் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கையே வந்து ரோஸ் கலரில் ஆகும் பாருங்க நம்ம வந்து வெள்ளையாக இருக்கிறோமா சிவப்பாக இருக்கிறோமா கருப்பாக இருக்குமா அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டம் அப்படிங்கிற யோகம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு யோகம் இருக்கணும் அப்படின்னா ஒருவருடைய உள்ளங்கையை பார்க்கும் பொழுது தெரியும் உள்ளங்கையில் வந்து அந்த ரோஸ் கலர் இருக்கும் அந்த ரோஸ் கலர் தானாக வர ஆரம்பிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து நீங்கள் உள்ளங்கையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்போ அப்படி வரும் பொழுது நீங்களும் யோகமான மனிதராக அடுத்தவர்களுக்கு தியாகமான மனிதராக நமக்கு யோகம் இருந்தால் தான் அடுத்தவங்க தியாகம் செய்ய முடியும் நமக்கே சாப்பாடு இல்லாத பொழுது அடுத்தவர்களுக்கு அன்னதானம் செய்ய முடியாது இல்லையா அந்த மாதிரி அந்த யோகம் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்கள் நிச்சயமாகவே அடைய முடியும் அந்த மாதிரி வாய்ப்பு இந்த உள்ளங்கைக்கு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாக ஆண்களுடைய வலதுகை உள்ளங்கையிலும் பெண்களுடைய இடதுகை உள்ளங்கையிலும் ம மகாலட்சுமி வாசம் செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த உள்ளங்கையை காலையில் நீங்கள் குளித்தாலும் விட்டாலும் எழுந்து முதல் முதல் அந்த உள்ளங்கையில் வந்து நீங்கள் விழிக்கும் பொழுது அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் கிடைக்கும் அழகு நிலையம் போகாமலேயே நீங்கள் அழகாக அதே சமயத்தில் கலையாக பவுடர் போட்டால் தான் அழகு அப்படிங்கிறத விட பக்குவமான கலை யாரை பார்த்தாலும் கருப்பு சிறப்புங்கிறது ஈஸியாக கொண்டு வர முடியும் ஆனால் கலை அப்படிங்கிறது எந்த விதமான பவுடரும் கொண்டு வர முடியாது கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த கலை சொல்லும் இல்லையா பார்த்தாலே பணக்கார களை தெரியுது உங்களுக்கு பார்த்தாலே மகாலட்சுமியோட அம்சம் தெரியுது அப்படிமாங்க அந்த அம்சத்தை எந்த அழகு நிலையமும் கொண்டு வர முடியாது ஆண்டவனுடைய ஆன்மீகத்தில் மட்டும்தான் அந்த ஆன்மீகம் அனுதினமும் உங்களுடைய உள்ளங்கையில் வேலை செய்துங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதாவது உணர்வு அதே சமயத்தில் உண்மையாகவும் உங்களுக்கு நன்மையாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சூப்பர் சார் இந்த விஷயம் கேட்கறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உள்ளங்கையை பார்த்துட்டே வரும்பொழுது ரெகுலராக பார்க்கும்பொழுது உள்ளங்கையை வந்து பிங்காக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் சார் சிலர்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பார்க்கும்பொழுது தெரியும் இப்போ என்ன ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க இல்லை என்ன ஒரு ரிச் லுக்காக நான் அது சொன்ன மாதிரி மேக்கப்லாம் போட்டால் கூட அந்த அந்த ஒரு லுக் வரவே வராது இந்த மாதிரி உள்ளங்கையை பார்க்கறதுனால தான் அந்த மாதிரி உள் அழகு வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேர்களே சிவப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் பொறுப்பாக இருக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க

என்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே ஸோ மீண்டும் தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்